உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐபிஎல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான விஷயம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நடந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா மாத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எங்க பார்த்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா, கம்பீர் இருக்கா இல்லையா, கம்பீர் விசஸ் நவீன் உல்ஹக் இருக்கார் இல்லையா, அவருக்கும் விராட் கோலிக்கும் நடந்த இந்த பிரச்சனை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆர்சிபியினுடைய கேப்டனா இருந்தப்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸுடைய கேப்டனா இருந்த கம்பீர் இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டுத்துக்கு இடையில ஒரு ரொம்ப பெரிய சண்டை அப்படின்றது வந்துச்சு. 10 வருஷம் கழிச்சு, அதாவது ஒரு டிகேட் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நவீன் உல்ஹக்குக்கும் விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டுத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏற்பட்ட மோதல் அப்படின்றத தாண்டி கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் ஏற்பட்ட ரொம்ப பெரிய மோதலா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மோதல் எந்த அளவுக்கு விளைவுகளை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி இருக்கார் இல்லையா, விராட் கோலிக்கு கௌதம் கம்பீருக்கும் அந்த போட்டிக்கான முழு சம்பளத்தையுமே கட் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நவீன் உல்ஹக் இருக்கார் இல்லையா, அவருக்கு 50% கட்டணம் அப்படின்றதையும் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி இருக்கார் இல்லையா, ஒரு மேட்ச்ல அவர் யாராவது டீஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் தோக்குற மேட்ச்ல யாராவது டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தன்னை யாரு டீஸ் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க எப்படி டீஸ் பண்ணாங்களோ அதே விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, டீஸ் பண்ணி அவங்களை கடுப்பேத்துறதுல விராட் கோலிக்கு நிகர் விராட் கோலியதா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலியை தோக்கடிச்சுட்டு அதாவது விக்கெட்டை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நோட் பண்ற மாதிரி ஒரு டிக் அடிக்கிற மாதிரி ஒரு சைகை அப்படின்றது காமிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி இருக்கார் இல்லையா, அதே பவுலரோட பால்ல 2 சிக்ஸஸ் அடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பவுலர் பண்ண மாதிரியே இவரும் அந்த டைரி எடுத்து டிக் அடிக்கிற மாதிரி பண்ணி அவருக்கு ரிவெஞ்ச் கொடுத்துருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் யாராவது டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிவெஞ்ச் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நடந்த எல்எஸ்டி இருக்கு இல்லையா, லக்னோக்கும் பெங்களூருக்கும் அகேன்ஸ்டான மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா, பெங்களூருக்கே வந்து லக்னோ பெங்களூரை தோக்கடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, ஃபேன்ஸை பார்த்து இப்படி அப்படின்னு சொல்லி கை காட்டின சைகையாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி அந்த பேட்ஸ்மேன் இருக்கார் இல்லையா, அடிச்சு ஜெயிக்க வச்ச பேட்ஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்மெட்டை கழுத்தி தரையில் அடித்ததாக இருந்தாலும் சரி, அப்பயே பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி ஒரு மாதிரி லுக் விடுவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த போட்டி முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலியுடைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, தலைவனுடைய ரிவெஞ்சுக்கு கன்ஃபார்மாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று நடந்த லக்னோக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி இருக்கார் இல்லையா, கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வேற லெவலில் செய்கை பண்ணுவார் அப்படின்றது எல்லாராலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, லக்னோ இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சூப்பரான டீமாக இருந்தாங்க அப்படின்னா கூட 126 ரன் அப்படின்றத சேஸ் பண்ணி சேஸ் பண்ண முடியாமல் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த மேட்சஸில் விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவர் பண்ண செய்கைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேச பொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவர் பண்ண செய்கையை அப்படியே திருப்பி செஞ்சதாக இருந்தாலும் சரி ஒரு ரிவெஞ்ச் மாதிரி கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு, கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் இடப்பட்ட பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 17th ஓவருடைய ஸ்டார்டிங்கில் அப்படின்னு தான் சொன்னோம். கௌதம் கம்பீருக்கும் இவருக்கும் எப்படிப்பா 17th ஓவரில் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, விராட் கோலி இருக்கார் இல்லையா, நவீன் உல்ஹக் இருக்கார் இல்லையா, அவர் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, முகமது சிராஜ் தான் 17th ஓவரை வீசினார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டோட்டல் வேறு கம்மியாக இருக்கு இல்லையா, அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா, முகமது சிராஜ் வீசின ஒரு பாலை நோ பாலாக கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த நோ பாலாக கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா, விராட் கோலிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தேர்ட் அம்பையர் கிட்ட போனாங்க, இது வந்து கரெக்ட் பால் தான் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேர்ட் அம்பையரும் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து ஒரு நோ பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் பார்த்தோம் அப்படின்னா, லக்னோ இருக்காங்க இல்லையா, லக்னோக்கு ஃபேவராக போச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்போ தான் விராட் கோலி தன்னோட ஷூவை காட்டி ஏதோ ஒன்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் உல்ஹக் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துலேயே பிரச்சனைக்கு போனார். இன்னும் சொல்ல போனால், இந்தியன் டீமோட லெஜண்ட்னு சொல்லக்கூடிய விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவரை பக்கத்துக்கிட்ட காரணத்தினாலே பார்த்தோம் அப்படின்னா, யாருப்பா இந்த நவீன் உல்ஹக் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானை சேர்ந்த வெறும் 23 வயசான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் நவீன் உல்ஹக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அமித் மிஸ்ரா இன்னொரு ஸ்ட்ரைக் எண்ணில் இருந்த அமித் மிஸ்ரா பார்த்தோம் அப்படின்னா, வந்து ரெண்டு பேர்த்தையுமே விளக்கி விட்டார், அம்பையர்ஸ்லாம் வந்து கூட விளக்கி விட்டாங்க. சரி ஓகே, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஏன்னா ஐபிஎல்லாக இருந்தாலும் சரி மற்ற கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயம்லாம் வரது ஒரு யூஸ்வலான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த போட்டிலாம் முடிஞ்சு பெங்களூர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் பிரச்சனை இன்னும் பெருசாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லோரும் கை கொடுத்துக்குவாங்க இல்லையா, போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பரஸ்பரமா அந்த மாதிரி கை கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நவீன் உல்ஹக்கும் விராட் கோலி ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டாங்க, கடுமையான வார்த்தைகள் அப்படின்றத பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி இருக்கார் இல்லையா, நவீன் உல்ஹக்குடைய கை எப்படி உதறி விடுற மாதிரிலாம் அந்த வீடியோஸ் அப்படின்றது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, அப்பயும் அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் தொடர்ந்து அமைதிப்படுத்திட்டே இருந்தாங்க, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா கைல் மேரிஸ் இருக்கார் இல்லையா,
அப்படின்னா அவர் வந்து விராட் கோலியோட நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் வா போடா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போனாரு. அந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் விராட் கோலிக்கும் முட்டிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லி கண்ணாலையும் மரத்திக்கிட்டதாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி லக்னோ டீம் ஒரு பக்கமாக நிற்கும் போது விராட் கோலி தனி ஒருத்தராக இருந்து பார்த்தோம் அப்படின்னா மிரட்டி எடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ இப்போ வரைக்குமே போட்டு கிங் இஸ் ஆல்வேஸ் கிங் அப்படின்றதா இருந்தாலும் சரி, அவர் வந்து யாருமே வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரமாலாம் நக்கல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி, டோன்ட் டீஸ் ஹிம் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி லக்னோ இருக்காங்க இல்லையா, அவங்க ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் ஜெயிச்சு அவங்க பண்ண செய்க அப்படின்றத விராட் கோலி பண்ணதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டர் இருக்கு இல்லையா, அவர் ஒரு சூப்பரான ட்விட் அப்படின்றத பண்ணியிருக்காருனே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க இல்லை ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அதே விஷயத்தை திருப்பி நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி நீங்கள் ரெடியாக இல்லை அப்படின்னா அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் ட்வீட் போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, இவங்க அவர் டீஸ் பண்ணதுனால தான் பதிலுக்கு அவரே இவங்க டீஸ் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே. அன்றைக்கு அவங்க ஜெயித்தோடனே அமைதியாக போயிருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் ஜெயித்தோடனே கிங் இருக்கார் இல்லையா, அவரும் திருப்பி அமைதியாக வந்திருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். எனிவேஸ் ஐபிஎல் இருக்கு இல்லையா, ஐபிஎல் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கிங்காக இருந்தாலும் சரி இல்லை புது வகைய பேட்ஸ்மேன் பவுலர் யாராக இருந்தாலும் சரி ஐபிஎல்னுடைய விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தண்டனை ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கௌதம் கம்பீராக இருந்தாலும் சரி விராட் கோலியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சம்பளம் இருக்கு இல்லையா அந்த போட்டிக்கான சம்பளம் அப்படின்றத 100% பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே, இந்த பிரச்சனையை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நவீன் உல்ஹக் இருக்கார் இல்லையா, அவர் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்றதும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து விராட் கோலியுடைய பிரச்சனை எடுத்துட்டார் இல்லையா, அப்போ யாருப்பா இந்த நவீன் உல்ஹக் இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நவீன் உல்ஹக் இருக்கார் இல்லையா லங்கா பிரீமியர் லீக்ல பார்த்தோம் அப்படின்னா ஷாகித் அப்ரிடியுடைய பிரச்சனைலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறமா போய் பார்த்தோம் அப்படின்னா ஷாகித் அப்ரிடி இருக்கார் இல்லையா, இதே மாதிரி அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத போஸ்ட் பண்ணுறாரு. சீனியர்ஸ் வந்து ஏதாவது அட்வைஸ் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஏற்றுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நவீன் உல்ஹக் இருக்கார் இல்லையா, சீனியர்ஸ் வந்து அட்வைஸ் சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிறதுலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்க வந்து அவங்க காலுக்கு கீழே அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிறது என்ன மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சொசைட்டியுமே அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னதான் நடந்துச்சு அப்படி விராட் கோலி ஷூவை காட்டி என்ன சொன்னார் நவீன் உல்ஹக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பல விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிங் இருக்கா இல்லையா, விராட் கோலி பண்ணது அப்படின்றது சரியா தப்பா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோக்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.